Hi friends, வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு. இன்னைக்கு நம்ம யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது சிறுநீரக புறவழியில தொற்று ஏற்படுறத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட யூரினரி சிஸ்டம்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, லைக் கிட்னியில, யூரிட்டர்ல, பிளாடர்ல, அப்படி இல்லைன்னா யூரித்ரால இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது தான் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்றோம். இது மோஸ்டா பார்த்தோம்னா பெண்களுக்கு தான் அதிகமாக வரும், ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். காரணம் அவங்களோட அனட்டமிக்கல் பொசிஷன், அதாவது அவங்களுக்கு பெண்களுக்கு பார்த்தோன்னா யூரித்ரா, யூரின் போகக்கூடிய யூரித்ராவும் வெஜைனா ஆனஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது. இன்னொன்று, பிளாடருக்கும் யூரித்ராக்குமான டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ அதனால் பெண்கள் வந்து மோஸ்ட்லி அதிகமாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து வர்றதுக்கு காமனாக இருக்கும். இதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப யூரின் வந்து அர்ஜ், அடிக்கடி யூரின் போகணுன்ற ஒரு சென்சேஷன், ரொம்ப அடிக்கடி யூரின் போகணுன்ற ஒரு அர்ஜி இருக்கும். அந்த யூரின் பார்த்தோம்னா ரொம்ப எரிச்சலோட போகும். போகும்போது யூரின் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கொஞ்சமான குவான்டிட்டிக்கு அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் யூரின் போகும், சில ஃபியூ ட்ராப்ஸ் கூட போகலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் அடிக்கடி போயிட்டுருக்கிறது. ஸோ சில நேரங்களில் பார்த்தோம்னா க்ளவுடி அப்பியரன்ஸ், அப்படியே யூரின் வந்து ஒரு கலங்களாக இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ் இருக்கும். சில நேரங்களில் ரெட் கலரில், அப்படி இல்லைன்னா பிரைட் பிங்க் கலரில் யூரின் போகும். இது என்னென்னா யூரினில் பிளட்டு கலந்து வருது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன். சில நேரங்களில் யூரின் வந்து ஒரு பேட் ஸ்மெல், ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். ஒரு கெட்ட யூரின் போனாலே ஒரு கெட்ட வாடை இருக்குது அப்படின்னா அதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் வந்து பெண்களுக்கு வந்து பெல்விக் ரீஜனில் பெயின் இருக்கும், அதாவது அடிவயிறு, வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில், பிறப்புற பகுதிகளெல்லாம் வந்து வலி இருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் இருக்க லொக்கேஷன் பொறுத்து இந்த சிம்டம்ஸ் வேரி ஆகும். இப்போ வந்து கிட்னியில் தான் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு முதுகு வலி, ஃப்ளாங்ஸில் சைடில் வலி அதெல்லாம் இருக்கும், ஃபீவர் இருக்கும், ஹை ஃபீவரு, ஷுவரிங், சில்லு இல்லாமல் இருக்கும், நாசியா வாமிட்டிங் கூட இருக்கும், அதாவது வாந்தி வர மாதிரியான உணர்வு, வாந்தி எல்லாம் கூட வரும். அதுவே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பிளாடரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெல்விக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது கீழே இழுக்கிற மாதிரியான வலி இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா லோவர் அப்டோமனில் அடிவயிறில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ இழுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு, வலி, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு அலர்ஜியோட அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. யூரின் போய் முடிக்கும்போது வலி இருக்குது அப்படின்னா எண்ட் ஆஃப் த யூரினேஷனில் பெயின் இருக்குது அப்படின்னா பிளாடர் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே யூரித்ரால இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா யூரின் போகிறதுக்கே பயப்படுவாங்க, யூரின் போக ஆரம்பிக்கும் போதே ஒரு கடுக்கிற மாதிரியான வலி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் யூரின் போகும்போது பேர்னிங், எரிச்சல் இருக்கும், சிவியரான ஒரு பேர்னிங் மிச்சுரேஷன் இருக்கும், ரொம்ப எரிச்சலோடு தான் யூரின் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில டிஸ்சார்ஜ் கூட வரலாம், யூரித்ரால வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா சில டிஸ்சார்ஜஸ் வரலாம். ஸோ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இது வரத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது கிட்னியில் இன்ஃபெக்ஷன் ஆனால் பிளாடரில் இன்ஃபெக்ஷன் ஆகலாம், யூரித்ரால ஆகலாம். இது மோஸ்ட்டாக பிளாடரில் ஆகும்போது சிஸ்டைட்டிஸ், யூரித்ரால ஆகும்போது யூரித்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்டாக பார்த்தோம்னா ஈகோலைன்ற பாக்டீரியானால, சில நேரங்களில் ஃபங்கஸ்னாலையும் இந்த இன்ஃபெக்ஷன்ன்றது காமனாக வரலாம். சில பால்வினை நோய்கள் இருக்கவங்களுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வரவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இது வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். அதுக்கான காரணமும் பார்த்தோம், பெண்களுக்கு வெஜைனா, அதாவது பெண்ணோட ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், வெஜைனாவும் சரி ஆனஸும் சரி எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது, அதுக்கான பிளாடருக்கும் யூரித்ராவுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டராக இருக்குது. அடுத்து வந்து செக்ஸுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க, அதாவது செக்ஸுவல் ஆக்டிவிட்டியில் நிறைய நியூ காண்டாக்ட் வச்சுருக்கக்கூடிய பெண்களுக்கு, இந்த வேற அவங்களோட பார்ட்னரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த யூடிஐ இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சில டைப் ஆஃப் பர்த் கண்ட்ரோலுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அதாவது லைக் டைஃப்ரம் எடுத்துக்கலாம், டைஃப்ரம் போட்டுக்குவாங்க, ஸ்போமிசைடல் யூஸ் பண்ணுவாங்க ஏஜென்ட்ஸு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒத்துக்காமலும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம். பெண்களுக்கு பார்த்தோன்னா மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் நின்ன பிறகு ஈஸ்ட்ரோஜன் லெவல் ட்ராப் ஆகிறதுனால அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சில நேரங்களில் பார்த்தோன்னா பிளாக்கேஜ் ஏற்படுது,
யூரினரி ட்ராக்ல ஏதாவது அடைப்புகள் ஏற்படுது அப்படின்னாலும், அதாவது கிட்னினால கிட்னி ஸ்டோன் வந்து சிறுநீரக கற்கள் வந்து அதனால அடைப்பு ஏற்படலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தோன்னா ப்ராஸ்டோமெகாலின்னு சொல்லி ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னால யூரின் ஃப்ரீயாக போகாமல் அடைப்பு ஏற்பட்டு பிளாடரில் யூரின் நிறைய தங்குது அப்படின்னா அங்கே சப்சஸ் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி சிஸ்டைட்டிஸ் காஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பர்த்லேயே ஏற்படக்கூடிய டிஃபெக்ட், பர்த்தில் அந்த யூரித்ராலேயோ இல்லை வந்து யூரின் பிளாடரில் இல்லை அந்த வரக்கூடிய வழிகளில் இதில் வந்து ஏதாவது டிஃபெக்ட் ஏற்படுது அப்படின்னாலும் இந்த இது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சப்ரஸ்ட் இம்யூன் சிஸ்டம் இருக்கக்கூடிய டிசீஸ் லைக் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ன்றது காமனாக வரும். அது மாதிரி கேத்தீட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காமனாகவே ஏதாவது ஒரு சர்ஜரி காரணமாக இல்லை ஏதோ யூரின் பாஸ் பண்ண முடியலன்னு கேத்தீட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வரலாம். ஸோ இதனால் என்ன காம்ப்ளிகேஷன் வரும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கிட்னியை டேமேஜ் பண்ணி அதனால் கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் கூட காஸ் பண்ணும். ஸோ அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சில நேரத்தில் செப்சஸ் கூட காஸ் பண்ணும். ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் எப்படி தடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிட்டே இருக்கணும். அது மாதிரி நிறைய பார்த்தோன்னா விட்டமின் சி ரிச் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸ் எடுத்துக்கலாம், லெமன் ஜூஸ் குடிக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம், கிரான்பெரி ஜூஸ் குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதை அவாய்ட் பண்ணும். ஸோ ஆல்கலைன் அளவு அதிகமாக இருக்கும்போது, அசிட்டிக் நேச்சர் அதிகமாக இருக்கும்போது இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் கில் ஆகிறதுனால கொள்றதுனால இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப ஃபர்தராக டெவலப் ஆகாமல் இது ப்ரிவெண்ட் பண்ணிடும். ஸோ அது மாதிரி பிள்ளைங்களுக்கு க்ளீன் பண்ணி விடும்போது அது வைப் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா ஃப்ரெண்ட்லேருந்து பேக் வைப் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து ஜெனிட்டல்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆனஸ் க்ளீன் பண்ணணும், இல்லைனா ஆனஸில் இருக்கக்கூடிய ஜிஐ பாக்டீரியாஸ் என்ன பண்ணும், ஈஸியாக வந்து ஃப்ரெண்டில் யூரித்ராக்கு பட்டு அது வழியாக இன்ஃபெக்ஷன்ஸுன்றது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து இன்டர் கோர்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இமீடியட்டாக யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஜெனிட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும். ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்னா ஜெனிட்டல் ஆர்கன்ஸை க்ளீன் பண்ணுறது, யூரின் பாஸ் பண்ணிடணும். அதுக்கு பிறகு ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து குடிச்சிட்டு திரும்ப ஒரு தடவை யூரின் போகும்போது ஏதாவது பாக்டீரியாஸ் இப் சப்போஸ் உள்ளார போயிருந்தாலும் அது இமீடியட்டாக வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி டாய்லெட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அவங்களுக்கு அடிக்கடி யூடிஐ வரலாம். ஸோ அவங்க என்ன பண்ணலாம், காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னோட பேக்கில் வந்து ஒரு டெட்டால் பாட்டில் வச்சுருந்துட்டு நம்ம போகிற டாய்லெட்டில் ஒரு கப்பு மக்கில் தண்ணி எடுத்து ஒரு மூடி வந்து நம்ம டெட்டால் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட்டில் ஊற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னாலும் இந்த இன்ஃபெக்ஷன் வரதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, டயஃப்ரம், ஸ்பெர்மிசைடல், இதெல்லாம் வந்து அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரவங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி லூப்ரிகேஷன் இல்லாத காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி பெண்கள் வந்து ஜெனிட்டல் ஏரியாவில் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சில டியோடரண்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இது காஸ் பண்ணுன்றதுனால. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நிறைய விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸும் வெஜிடேபிள்ஸும் எடுத்துக்கலாம், நிறைய தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் தான் இது வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸ். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோமியோபதியில் இதுக்கு எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஹோமியோபதி மெடிசன்ஸ் மோஸ்ட்லி சிம்டமேட்டிக் தான். நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, பேர்னிங் மிக்சரேஷன் இருக்கா, அது ஸ்டார்டிங்கில் இருக்கா, எண்ட் ஆஃப் த யூரினேஷனில் இருக்கா, அது கூட ஃபீவர் இருக்கா, ஷுவரிங் இருக்கா, நாசியா இருக்கா, வாமிட்டிங் இருக்கா, யூரினோட ஓடர் எப்படி இருக்குது, அதோட கலர் எப்படி இருக்குது, ஸோ நேச்சர் ஆஃப் த யூரின் எப்படி இருக்குது, அந்த டைமில் பேஷண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை சிம்டம்ஸ் கலெக்ட் பண்ணி ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் கொடுத்தோன்னா எப்படிப்பட்ட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனையும் ரொம்ப சிம்பிளாக சரி பண்ணிக்கலாம். ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கூட அதை சிம்பிளான மெடிசன்ஸ் கொடுத்து வித்தவுட் சைட் எஃபெக்ட் ஈஸியாக க்யூர் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. பார்த்தா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் எரிச்சலோடு இருக்குன்னா கேந்தாரிசன் பார்த்தோன்னா ஹோமியோபதியில் எக்ஸலண்ட் மெடிசன் இருக்குது. அதை கொடுக்கும்போது இமீடியட்டாக அந்த பேர்னிங் ஃப்ரீக்வெண்ட் மிக்சரேஷனுங்கிறது ரொம்ப சீக்கிரம் சரியாகும்.
அது மாதிரி நிறைய நல்ல மருந்துகள் இருக்குது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கு. சிலர்லாம் பார்த்தா எரிச்சல்னா ஏதோ மிளகா சாந்த எடுத்து அப்பளம் மாதிரி எரியுது அப்படின்னு ஒரு சிவியர் இன்டென்ஸ் பேர்னிங்கோடு வருவாங்க. ஸோ அந்த சென்சேஷன் பேஸ் பண்ணி ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்தா கேப்சிகம் அப்படின்ற மெடிசன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கான கரெக்டான பொட்டன்சி செலக்ட் பண்ணி கரெக்டான டூரேஷனில் ரிப்பிட்டேஷன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை. ஸோ சில நேரத்தில் சிறுநீரக கற்கள்னால யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்னா அதை கரெக்டாக ரூல் அவுட் பண்ணி சிறுநீரக கற்களை கரைக்கிற மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்கும். ஸோ சிறுநீரக கற்களை வித்தின் எ வீக் சின்ன சைஸ் கல்லுனா கரைச்சிடலாம். அதிக பெரிய சைஸான ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா 1 மந்த் 2 மந்த்ஸில் அதை கம்ப்ளீட்டாக கரைச்சிடலாம். ஸோ திரும்பவும் ரிப்பீட்டடாக வராமல் இருக்கிறதுக்கு மெடிசன்ஸ் கொடுப்போம். ப்ராஸ்டா மெகாலி இருக்குது, ப்ராஸ்டைட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால ரெசிடியுவல் யூரின், யூரின் தங்கிறதுனால அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராஸ்டோ மெகாலின்னு சொல்லக்கூடிய மேல்ஸ்க்கு வரக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு மருந்து கொடுத்து அதை ரிசால்வ் பண்ணுறது மூலமாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வராமல் தடுத்துக்கலாம். ஸோ என்ன ரீசன்னால யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்றதுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுத்து அதுக்கு ப்ராப்பரான மெடிசன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக எளிமையாக சிம்பிளாக எந்த சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஹோமியோபதி மருந்துகளில் எளிமையாக சரி பண்ண முடியும். அது மாதிரி இதுக்கு என்ன ஹோம் ரெமெடிஸ் எடுத்துக்கலாம். ஸோ பெண்களுக்கு அடிக்கடி வருது, சும்மா ஒரு லைட்டான இன்ஃபெக்ஷனால் வருது அப்படின்றபோது வீட்லேயே சில ஹோம் ரெமெடிஸ் பண்ணி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இமீடியட்டாக டாக்டர் அட்டென்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு ரெக்டிஃபை ஆயிடுச்சுன்னா ஓகே, அதையும் தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அது மாதிரி அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா கரெக்டான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு யூரின் அனலைசிஸ் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு டாக்டர் கரெக்டான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அதை சரி பண்ண முடியும். ஸோ நம்ம ஹோம் ரெமெடிஸே ட்ரை பண்ணிவிட்டு சரி வந்தா என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இது நான் முன்னாடியே சொன்னேன், கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் இந்த காம்ப்ளிகேஷன் செப்சஸ் வரைக்கும் கொண்டு போய் விடும். ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹோம் ரெமெடிஸை. இதில் உங்களுக்கு உடனே ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா இதை எளிமையாக சரி பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கற்றாழை, ஆலோவேரா ஜூஸ். ஆலோவேரால உள்ளார இருக்கக்கூடிய அந்த சோற்று பகுதின்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலரில் இருக்குது, அதை நல்லா மல்டிபிள் டைம் ஒரு 10 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஸோ இது உடல் சூட்டை தணிக்கும், உள்ளார இருக்கக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மோஸ்ட்டாக வந்து லிக்யூட் டயட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது லிக்யூட் டயட் எடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகும்போது அந்த பாக்டீரியாஸோட கவுண்டிங்கை குறைக்க முடியும். ஸோ அதனால் சீக்கிரம் அதை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தோன்னா சிறுநீரை அடக்கி வச்சுருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு. ஸோ தண்ணி நிறைய குடிச்சிட்டு நான் அடிக்கடி யூரின் போயிட்டுருக்கணும், ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் யூரின் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம். அது மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பழங்கள் காய்கறிகளை அடிக்கடி எடுத்துக்கணும். லெமன் ஜூஸ் குடிக்கலாம், நம்ம வந்து பெர்ரி ஜூஸஸ் குடிக்கலாம், அப்புறம் ஆரஞ்சு, சாத்துக்குடி, நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் நம்ம நிறைய குடிக்கலாம். அது மாதிரி தயிர், மோர் இதெல்லாம் உணவில், ப்ரோபயாட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய தயிர் மோரெலாம் உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம். மோர் அடிக்கடி குடிக்கலாம். அது மாதிரி யூரினரி ஹைஜீனுக்கு என்ன பண்ணலாம், வெஜினல் ஹைஜீனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கிராம்பு தைலம் போட்டு அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை வாஷ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இல்லைன்னா கல்லுப்பு போட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணலாம். இல்லைனா வேப்பிலைகளை நல்லா அலசிட்டு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சில தயிர் கூட கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். உள்ளார குடிக்கிறதுக்கு வெந்தயம், கொஞ்சம் தண்ணி, தயிர், இளநீர் இதெல்லாம் போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். உள்ளார தயிரில் கொஞ்சம் இளநீரும் தயிரும் கலந்து குடிச்சிக்கலாம். இல்லைனா வெந்தயம் தண்ணி போட்டு முழுங்கிக்கலாம், ஒரு டேப்லெட்ஸ் மாதிரி முழுங்கிக்கலாம். இல்லை வெந்தயத்தை தண்ணியில் போட்டு ஊற்றி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இல்லைனா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். அப்படி வெந்தயமும் முழுங்கி சாப்பிடலாம். ஸோ சுக்குத்தூள் அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து இல்லை பால் சேர்த்து அதை வந்து பாலில் போட்டு குடிக்கலாம். இல்லைனா தண்ணியில் போட்டு கொதி சுக்கு போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சிட்டு வரலாம். அது மாதிரி சின்ன வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை
கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு ஆறணும்னு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல பெஸ்ட்டு ஹோம் ரெமடியாக இருக்கும். அது மாதிரி 4 ஸ்பூன் உளுந்தை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து 4 நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து குடித்தோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து குடிக்கணும். 8 கிளாஸ்ன்றது ஒரு கிளாஸ் வந்து 250 ml இருக்கிற அளவுக்கு ஒரு 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிக்கணும். அது மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நிறைய தண்ணி ஜூஸ், எஸ்பெஷலி தர்பூசணி ஜூஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக குடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நல்லா யூரின் ஃப்ளஷ் அவுட் ஆகி அதில் பாக்டீரியாஸ் எல்லாம் போயிட்டு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் சரியாகும். ஸோ வெள்ளரிக்காய் நிறையா சாப்பிட்லாம். பூண்டுக்கு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ பூண்டை உணவில் நிறைய எடுத்துக்கலாம். அது மாதிரி பாலில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் போட்டு சாப்பிடலாம். அதுக்கும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் பண்ணியும் நம்ம இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் லைட்டாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா கண்டிப்பாக ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் வரலாம், சப்சிஸ் ஆகலாம், ஸ்ட்ரிக்சர்ஸ் வரலாம். ஸோ பி கேர்ஃபுல், கரெக்டான வழியில் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி சரி பண்ணிக்கணும். ஹோமியோபதியில் எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சு நீங்கள் பலனடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.